தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கொரோனா முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொல்றாங்க, ஆனா இப்ப 14 நாள் மவுத் ஆகுதா? ஓ, எத்தையோ நாடுகள்ல திருப்பி திருப்பி கொரோனா வருது. அதால நாங்கள் எப்பவுமே கவனமா இருக்கிறது நல்லது. மாஸ்க் எல்லாத்தையும் மறக்காதீங்க. என்ன அடி உனக்கு தெரியுமா, ராஜபக்சேக்கும் ராஜபக்சேக்கும் கேம் ஆன் ஸ்டார்ட் ஆகியா? என்ன சொல்லுறீங்க, இவர் விழுந்து விழுந்து கும்பிடுற எனக்கு பின்னால தென்மதுரா பைகநாதி பாட்டு போகுமே போல ஒரு ஃபீலிங் வருது. நீங்கள் சண்டை அவங்களுக்குள்ளார அப்படி சண்டை வருமாடா? என்னடா நீ, அவங்க ரெண்டு பேரும் இனி மிச்ச பாசம் தானேவா? அவங்க இனி வெத்தினதுக்கு இன்னொரு காரணமே ஆயிட்டானே. அப்ப ராஜபக்சன்னு சொன்னீங்க? ஓடா விஜயதாஸ் ராஜபக்ச, அவர் ஒரு கேம் ஒண்ணு கேட்டிருக்காருடா. அவருக்கு கல்வி ராஜாங்க அமைச்சோன்னு கொடுத்து. சரியா, ராஜாங்க அமைச்சர்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தாரணி சென்னா கபினட் மினிஸ்டர் ஒண்ணு தாங்க, இல்லாட்டி சும்மா போறனா போங்க வான்னு சொல்லிட்டாருடா. பின்ன இருக்காது என்ன, அந்த ராஜபக்ச வந்த பேரை வச்சிருக்க எல்லாரும் பாராளுமன்றத்துல என்ன என்ன எவ்வளவு பெரிய பதவிகளை இருக்கணுமா? நீர்ப்பாசனம், செத்தல் மிளக, கிழங்கு, வெங்காயம், விளையாட்டு எல்லாத்திலையும் அந்த பேர்ல அமைச்சர் இருக்கினான். அப்படி இருக்கேக்குள்ள நானும் ஒரு ராஜபக்ச தானே, எனக்கு மட்டுமே சும்மா ராஜாங்க அமைச்சர் பதவி என்று கேட்டிருப்பேன் கூட. அப்ப நீ செல்ற ராஜபக்ச வச்சிருந்தா தாராளம் இப்ப வெத்தலாம். அதே தான, அந்த அளவுக்கு இப்ப ராஜபக்ச அடிக்குது தென்னிலங்கையில. அந்த அலை அங்க அடிக்குதுன்னு சொன்னா இந்த பக்கம் ஒரு பேச்சால பெரிய புயலே அடிச்சு விட்டது. தார் பேசினேன் கஜேந்திரகுமார் பொண்ணு படமா? தேசிய கூட்டணி சார்பில் விக்னேஸ்வரன் சார்பில் பேசின பேச்சு சில பேரை செடியா கோபப்படுத்திட்டு எல்லாமே இப்படித்தான். தமிழ் முஸ்லிம் ஆளுவல் என்ன பேசினாலும் கத்துறானுவல். ஆனா வேலை கொண்டும் இதை பற்றி சொல்லல, டென்ஷன் ஆகி இதை உடனடியா பாராளுமன்ற பதிவுல இருந்து நீக்குவோன்னு சொன்னது டெலிபோன் கட்சி ஆக்கள். என்ன செல்ல அட்டே, அப்ப சஜித் ஒண்ணும் செல்லல. தமிழ் முஸ்லிம் சேனம் தனக்கு ஜனாதிபதி தேர்தலையும் பிறகு பாராளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டது லேசா அவருக்கு ஞாபகம் இருக்கும் போல இருக்கு. அதால அவர் பேசாம கப்சிப்பா தனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லையென்ற மாதிரி இருந்துட்டார். லேசா சரி, கொஞ்சமாச்சும் நினைவுக்கு இருந்தா சரி, அரசியல்வாதினாலே மறதிதானே. இப்ப தென்னிலங்கை அரசியல்ல அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் மறக்காம இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. பேரினவாதம் தங்களை சிங்கள கட்சிகளா காட்டி, பேரினவாதத்தின காவலர்களா காட்டி, அப்படி காட்டினாத்தான் மார்க்கெட்ல நிக்கலாம் என்று அவருக்கு நல்லா விளங்கி இருக்குது. அதாலதான் சஜித்தின கட்சியில மனுஷ நாணயக்காரரும் முந்தி கொண்டு இந்த அறிக்கையை விட்டுருக்கிறார். மாரசீங்காயுது எடுத்த ஓட்ஸ்ல அரவாசின்னு தமிழ் முஸ்லிம் ஓட்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சு 3 கிழமாவில் அதுக்குள்ள பேரினவாதம் பேச ஸ்டார்ட் பண்ணி தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு தேசிய பட்டியலும் கொடுக்க இல்லையாண்ணே. ரவு ஹக்கீம், ரிஷாத் பதியுதீன், மனோ கணேசன் எல்லாம் சும்மா இருந்தியாமா? ஒண்ணு செல்லு இல்லையா? என்ன சொல்லுறது, திருப்பி அதே பழைய பெல்லவியா இருக்கிற அரசியல்வாதி அல்ல சஜித் பிரேமதாச தான் நல்லவர் அதே சப்பப்பட்ட. அதுக்குள்ள என்ன, இங்கால டெலிபோன் மணி அடிச்சு கொண்டே இருக்குது. என்ன டெலிபோன் மணி, சரி சைக்கிள் மணி என்ன? மீடியாவை கூப்பிட்டு விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள இவன் கொழும்புல இருந்து கொண்டு அலுவலகத்தையே பூட்டி போட்டினான். அதுக்கப்புறம் அவர் நேட்டைக்கு இல்ல நான் ஒன்றும் செய்ய இல்லை, நான் ஒரு பிள்ளையும் செய்ய இல்லை என்று சொல்லி திருப்பி ஒரு அறிக்கையோட விட்டு இருக்கிற அதே பதவிகளையும் நான் கிரகிக்க விரும்புறேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் நினைச்சேன் இவர் அகில இலங்கை தமிழ் தேசிய காங்கிரஸ் புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவார். சோமண்ண இவ்வளவு காலமும் அவர் நுள்ளி போட்டார், இவர் பேசி போட்டார் என்றுதான் உங்களுடைய அவர் புது கட்சிகளை தொடங்க சைக்கிள் தான் நிற்க. அப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேச்ச பத்தி செல்லா? ஓ,
அவர் இபிடிபி தன்ன தேர்தல் பிரச்சாரத்துல தமிழர் தேசம் தலை நிமிரந்து தான் சொன்னது. அதால ரெண்டு தேசம் இருக்குதுன்றத யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளுதுன்னு தன்ன பேச்சுல உறுதியா சொன்னவர். அப்பதான் இதுக்கு டக்ளஸ் என்ன செய்யணும்? அவர் இதுக்கு பதில் சொல்ல இல்ல. அவர் அதுக்கு பதிலா விக்னேஸ்வரன் பேச்சுக்கு தான் உது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத பேச்சு, ஆனா இதால பிரச்சனை தான் வரும் என்று சொன்னவர். போன பயணம் டிஎன்ஏ மட்டும் தானே, இப்ப மூணு கட்சி தானேவா? அப்ப டக்ளஸ் கன்ஃபியூஸ் ஆகி போய் டிஎன்ஏ என்றைக்குள்ளதான் ஞாபகம் வருது. கூட்டமைப்பு பேச்சாளர் பதவியை பற்றி தான் இப்ப எல்லாருமும் ஒரே நியூஸ். இப்ப கிட்டத்தட்ட சார்ஸ் நிர்மலநாதன் செல்லிக்காயா யார் என்ன சொன்னாலும் என்ன, இந்த முறையும் கூட்டமைப்பு பேச்சாளர் பதவி மாறாத போலதான் கிடக்குது. செல்வம் அடைக்கல நாதன அப்படி கூட்டமைப்பு பேச்சாளரா போட்டாலும் சிங்கள மெட்டது ஆங்கில ஊடகங்கள் திருப்பி சுமந்துட்டே வந்து கேள்விகளை கேட்டா என்ன செய்யறது? நல்ல கேள்விடா, நல்ல கேள்வியோ. சரி, இதோட இன்னொரு நிகழ்ச்சியில நாங்க சந்திப்போம். பாய்.